நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அவங்க நம்ம ஷோக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இவங்க ஒரு வசனகர்த்தா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர், டிரெக்டர், அதுக்கப்புறம் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவருக்குள்ள பல முகங்கள் அடங்கிய ஒரே முகம் திரு பாக்யராஜ் அவர்கள். 1976 தமிழ் திரையுலகில் ஓர் புதிய தொடக்கம். பதினாறு வயதினிலே எனும் படம் பலருக்கு முகவரியானது, ஆனால் இவருக்கு முதல் வரியானது. ஸ்டுடியோவுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த கூடம்பாக்கத்தை என் இனிய தமிழ் மக்களே, கிராமத்தின் வீதிக்குள் கூட்டிச் சென்ற பாரதி ராஜாவின் கைவிரலுக்குள் நுழைந்த பேனாய்வு, அக்ரகாரம் முதல் ஆண்டிப்பட்டி வரை அடைந்து கிடந்த பெண்களும் திரையரங்கை நோக்கி படையெடுக்க வைத்த சினிமா பாரதியின் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். இந்த படத்துக்கு மூன்று தலைமுறைகள், 40 வருடங்கள், 100 திரைப்படங்கள், இது வெறும் எண்கள். இவர் புரிந்த சாதனைகளில் சில. இந்திய திரையுலகம் போற்றும் தென்னகத்து தமிழன், கொங்குத்தமிழ் குறும்பால் கொள்ளை கொண்ட பேச்சழகன், இமயத்திற்கும் சிகரத்திற்கும் நடுவே முளைத்த ஆலமரம், இவர் படங்களின் காட்சிகள் ஒவ்வொன்றும் கவிநயம். என் காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. நடிகர் திலகத்துடன் நடித்தது உன் நடிப்புக்கு கிடைத்த பரிசு. மக்கள் திலகத்தின் மனதை வென்றதால் ஆனால் நீ அவரின் கலைவாரிசு. இவரின் கதை பார்க்கும் பார்வையாளர்களின் மனதில் விதைக்கும் விதம், இவரின் திரைக்கதை எவரும் கணித்துவிட முடியாத காட்சிகளுக்குள் தோன்றும் கவிதை, இவரின் வசனம் எள்ளி நகையாடும் யதார்த்த மனிதர்களின் வாழ்க்கையை பேசும், இவரின் இயக்கம் சினிமா இலக்கண மரபுகளை உடைத்து புதிய பாதைகளை காட்டியதன் துவக்கம், இவரின் நடிப்பு கண்ணாடி சொல்லிடும் அப்பாவித்தனம், பெண்கள் விரும்பிடும் குறும்புத்தனம், இவரின் இசை ஹார்மோனிய பெட்டிக்குள் இருந்தல், இவரின் ஆன்மாவுக்குள் இருந்து வரும். எடோ கோபி, ஞானி போல் வாசிக்கும் ஒரு ராகத்தில் ஆ பெண்குட்டி மதிமயங்கி இவனை வரணும். நாற்பதாண்டு காலம் கடந்து 4ஆம் தலைமுறையும் கொண்டாடப் போகும் ராஜாவும், உங்களை பெற்றதால் பாக்கியம் பெற்றது தமிழ் சினிமா மட்டுமல்ல, ஐபிசி தமிழும் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த ஐபிசி தமிழ் இதில் கலந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த குழுவை சேர்ந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் உலகம் பூரா இதை கேட்டுட்ருக்கிற தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அதிர்ஷ்டம்ங்கிறது ஒன்று இருக்கணும், அதோட நம்மளுடைய உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் நான் வந்து பாக்யராஜ் தான். பாரதி ராஜா சார் அவங்கள பற்றி, ரோமியோவின் கண்களில் இருந்து பார்த்தால் தான் ஜூலியட்டின் அழகு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இல்லையா அப்படிங்கிறது பாரதி ராஜா அவருடைய கண்களில் இருந்து பார்த்தால் தான் தெரியும்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு என்ன லைக் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஜனங்க எது அதிகமாக லைக் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் பாக்யராஜ் நடிகன் ஆக முடியாதா? ஏன் அது ஒன்றும் கஷ்டமான சமாச்சாரமா? உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஐபிசி தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ தமிழர்கள் உலகம் பூரா பரவி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காக வந்து ஐபிசி தமிழ் மூலமாக பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்களோட கெரியர் வந்து பாரதிராஜா சார் அவர்களோட உதவி இயக்குனராக ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் சுவர் இல்லாத சித்திரம் அப்படின்ற படத்துக்கு நீங்கள் டிரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நடுவில் இடைப்பட்ட நிறைய ட்ராவல் நீங்கள் ஜேர்னி ஜேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லி நடிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இல்லை, ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாரும் என்ன ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக கிளாஸில் டீச்சர்ஸ் கேட்பாங்க இல்லையா,
அப்போது ஒருத்தர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க எந்திரிச்சு, ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் பைலட் ஆஃபீஸர், ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எங்கிட்ட கேட்கும்போது நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ பசங்கள்லாம் கொல்லுன்னு சிரித்தாங்க. அப்போ எங்கள் வாத்தியார் வந்து சொன்னார், எதுக்கு சிரிக்கிறீங்க எல்லோரும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பத்தை சொன்னீங்க, அது மாதிரி பாக்யராஜ் வந்து அவனுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காப்புல, ஏன் பாக்யராஜ் நடிகன் ஆக முடியாதா, ஏன் அது ஒன்று கஷ்டமான சமாச்சாரமா, முயற்சி பண்ணால் எது வேணாலும் நடக்கும், அவனுக்கு அந்த கான்ஃபிடெண்ட்டாக இங்கே எல்லோரும் சிரித்தாலும் பரவாயில்லன்னு அவன் சொன்னான், அதனால் கான்ஃபிடெண்ட்டாக அவன் வந்து உழைச்சான்னா அவனும் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் அப்ரிஷியேட் பண்ணார். அதுதான் எனக்கு முதல் ஊக்கம். என் ஏரியாமல் சினிமாவில் வந்து ஒரு நேசிப்பு. அப்புறம் ஸ்கூல் நாடகங்களில் நடித்தேன். அப்புறம் எனக்கு படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் விட இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. அதனால் நான் இதுக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்கான முயற்சியில் இறங்கினேன். இறங்கி தான் வந்து சென்னையில் எல்லோரும் மாதிரி நானும் ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எங்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல நாட்கள் பல இடங்களில் போராட்டம். அதுக்கப்புறம் வந்து அம்பாரி ராஜேஷ் அவர்கள், அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறாரு 16 வயதில். ஸோ அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது பாலகுருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார், அவங்கெல்லாம் கொலீக்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ முதல் விநாயகர் சொல்லி போட்டது அதில் தான், 16 வயதில் படம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு படம். ஸோ அங்கேருந்து கிராஜுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு படத்தில் ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன ரோல், ஒரு வைத்தியர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன். அங்கே என்னென்னா கொள்ளையகால் மாதிரி இடத்துல அங்கே கன்னடம் பேசுகிறவங்க அந்த மாதிரி ஊரில் ஷூட்டிங் நடக்கும்போது வைத்தியர் ரோலுக்கு வந்து நான் அங்கேருந்து ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கன்னடம் தெரிஞ்சவங்களை பிடிச்சோம்னா அவங்களுக்கு தமிழ் வரல, நல்லா நடிக்கிறாங்க ஆனால் தமிழ் வரல. தமிழ் தெரிஞ்சவங்களை பிடிச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியுது ஆனால் நடிக்க வரல. ஸோ இவங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ டைரக்டர் பார்த்தாரு லேட் ஆகிட்ருக்கு, சீன் முடிக்கணும் அப்படின்னு என்ன பார்த்துட்டு இருந்தோடயோ, போய் நீயே போய் ஓல்டு கிட்டே போட்டு வந்துரு, நீ அந்த சீன் செஞ்சிரு அப்படின்னாரு. அப்புறம் எடுத்துணி கிளம்ப வேசமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, இதில் என்ன கிளம்ப வேசம் குமர வேசம் என்ன, அசிஸ்டன்ட் டைரக்டராக இது ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இதை செய்ய போகிறோம், அவ்வளோதான், நடிக்க போகிறோங்கிறத விட அசிஸ்டன்ட் டைரக்டராக இது ஒரு டியூட்டியாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஓல்டு கிட்டே போட்டுட்டு வந்து அந்த வைத்தியர் ரோல் நடித்தேன். அப்புறம் போக போக அடுத்த படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டர் ப்ரமோஷன் வந்தது, அப்புறம் வந்து டைலாக் ரைட்டர் ப்ரமோஷன் கிடைச்சிது, அப்புறம் ஸ்டோரி எழுதுனேன், நிறம் மாறாத பூக்கள் அதுக்கெல்லாம் கதை நான் வந்து கொடுத்தேன். இப்படி வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி. அது வேலை பழகிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற திறமையை வந்து ஊக்குவிச்சதுங்கிறது எங்கள் டைரக்டர் தான். அவர் என்னுடைய திறமையை பார்த்துட்டு ஒவ்வொன்றா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க, அப்போவே எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னுடைய எல்லாத்துக்கும் என்ன அடையாளம் தெரிய ஆரம்பித்தது. அதனால் சிவப்பு ரோஜாக்கள் நடித்தது, டைலாக்ஸ் எழுந்து, அப்புறம் புதியவர் போல் அவரே ஹீரோவாக போட்டு, அப்போ கூட நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் டைரக்டர் ஆகணுங்கிறதும் அதிகமாக வந்துடுச்சு. அதனால் கிழக்கே போன் ரயில் அப்போல்லாம் கூட எங்கள் டைரக்டர் வந்து சுதாகருக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன், அவர் ரூமில் வச்சு அவருக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் டைரக்டர் வந்து ஒரு ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்காரு, நான் எப்படி நடித்து காமிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு யோ வந்தேன், நான் ரொம்ப நேரம் ஹாஃப் அன் அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோடனே, ஒருவேளை எனக்கு அங்கே சுதாகர் ஏதாவது கொஞ்சம் சொதப்பி கிதப்பி எதாவது பண்ணிட்டா லாங்குவேஜ் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, தெலுங்கு அவர் பேசிக்காக, நான் உன்னால் தான் போட்டு கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இன்னும் 15-20 நாள் இருக்குது சார், அதுக்குள்ளே அவர் ட்ரெயின் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஷூட்டிங் அப்போ அவர் நல்லா நடிக்கிற அளவுக்கு அவரை தயார் பண்ணிட்டோம். இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத விட அப்போ நமக்கு என்ன, நமக்கு டியூட்டி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், என்ன வேலை கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக சின்சியராக செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். ஸோ அப்போ நான் நடிக்கணும்னு நினைக்கல, ஆனால் என்ன அறியாமல் எனக்கு அந்த வாய்ப்பு புதிய வாய்ப்புகளில் வந்து அவரே வந்து இல்லையா அந்த ரோல் உனக்கு கரெக்டாக இருக்குது நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை ஹீரோவாக போட்டார். ஸோ அதனால் நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சாலும் நடிகனாக ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பத்தை மீறி எங்கள் டைரக்டர் வந்து அந்த ரூட்டில் என்னை இறக்கி விட்டார். அப்புறம் அதையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டைரக்டராகவும் வந்தேன்.
நமக்கு இதில் வந்து என்னென்னா அதிர்ஷ்டம்ங்கிறது ஒன்று இருக்கணும், அதை விட நம்மளுடைய உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட நம்ம உழைப்பை ரொம்ப நம்பணும். சில நேரங்களில் அது இந்த மாதிரி டைரக்டர்கள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஊக்குவிக்கணும்னு சொல்லி ப்ராட் மைண்டாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கிடைக்கணும். அந்த விஷயத்தில் நான் வந்து பாக்யராஜ் தான் லக்கி. 70K நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போன மாதிரியான எங்களுக்கு ஃபீலிங் ஆச்சு. ஸோ அதுதான். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் நிறைய ப்ரெஸ் மீட்ல பேசியிருக்கீங்க, இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, அங்கே நீங்கள் இது ரேடியோஸ் நிறைய மேகசின்ஸில் சொல்லாத விஷயங்களே கிடையாது இவ்வளோ ஜேர்னியில். பட் இருந்தாலும் இவ்வளோ இந்த பீரியட்குள்ளே நடந்த சில ஃபன்னியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடந்திருக்கும் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கும் போது. இல்லைம்மா, ஃபன்னியான விஷயங்கள்னா இப்போது சினிமாவில் மட்டும்தான் காமெடிங்கிறதில்ல, சினிமா எடுக்கிறதுல கூட எங்களுக்குள்ளே வந்து நிறையா காமெடிகள் இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஏஜ் ஸ்ரீதேவி ஏஜ் எல்லாம் வந்து அவங்க 16 வயதில் எனக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இது, நான் ஒரு 3-4 வருஷம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு அதிகமாக சினிமா பழக்கம் இல்லை. ஒரு நாள் எங்கள் டைரக்டர் வந்து எதுக்கோ வந்து காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தோடனே நான் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கிறேன். நான் தான் முதல்ல போய் அவரை எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து ஸ்பாட்டில் நான் தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன். என்ன பொட்டு வச்சுருந்தாங்க, என்ன பூ வச்சுருந்தாங்க, அப்புறம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 10 போட்டுற சீனுன்னா நெத்தியில் அரைக்கிறதுக்கு வந்து அந்த 10 வந்து அந்த 10 ரெடி பண்ணிக்கணும், அது இது இப்படி எல்லாமே நான் முதல்ல ரெடி பண்ணிட்டுருப்பேன். வாயா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கூப்பிட்டாரு, கூப்பிட்டு பயங்கரமாக திட்டினார். அது அறிவு இருக்கு, என்ன பண்ணிட்டுருக்க காலையில் வந்து அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லா திட்டினாரு. எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா, கரெக்டாக தான் நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன், என்னை எதுக்கு இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உதவி இல்லாதவன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ அப்படி இப்படின்னு. ஸோ ஸ்ரீதேவி எல்லாரும் நின்றுருக்காங்க, எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, எனக்கு ஒரே ஃபீலிங் ஆகிப்போச்சு என்னன்னு தெரியல. ஊர்லேருந்து நேராக வந்து இவர்கிட்ட தான் வேலை சேர்ந்துருக்கேன், ஸோ சினிமாவை பற்றி எனக்கு தெரியாது. இத்தனை பேர்த்துக்கு முன்னால் என்னை இப்படி திட்டாருன்னு எனக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணி அழுகழுகையாக வந்தது. அப்புறம் எங்கள் டைரக்டர் திட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், உடனே ஒரு லெட்டர் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வேலை பார்க்க முடியல, நான் வந்து புறப்படுறேன், இவ்வளோ நாள் எனக்கு இது பண்ணுறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டர் ஒன்று எழுதி அந்த ஃபைல்களெல்லாம் அங்கே வச்சுட்டு நான் பாட்டில் அப்படியே நடந்து அந்த வில்லேஜிலிருந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் டைரக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தேடி இருக்காரு, ஆளை காணோம், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே பாரு, இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கன்னு வீட்டில் முன்னால் பின்னால் பார்த்தாங்க, ஃபைலெல்லாம் வச்சுருக்கு சார் இங்கே, அவன் கீழேயெல்லாம் வைக்க மாட்டேன், கையிலேயே தானே வச்சுட்டு இருப்பாப்ல. அப்புறம் ஒரு ஆள் வந்து யாருங்கன்னா, இல்லை அஸ்வின் ராஜன் சார், அவர் மெயின் ரோடுக்கிட்ட போயிட்டு இருந்தார், கேட்டால் ஏதோ கொள்ளைகாலுக்கு போகணுன்னு ஒன்று ஆஹா கோவிச்சிட்டு போயிட்டான் போலுக்குன்ட்டு அவர் பயங்கர மூடு விட்டு. அப்புறம் பாலகுரு கூப்பிட்டு, என்ன பாலகுரு உன் பாட்டில் இப்படி போயிட்டானேன்னா என்னென்ன, இப்போ எங்கே போய் பிடிக்கிறது, அவன் எங்கே போனான் தெரியலையே அப்படின்னு. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்புறம் சாயங்காலம் வந்து நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சு சென்ட் மீ 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொள்ளைக்கால அட்ரஸ் கொடுத்து லாட்ஜ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீ ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் பாலகுருண்ணை வந்து, என்னையா அப்படி பைத்தியக்காரத்தனம் இப்படி வந்துட்டேன், இல்லைண்ணே நான் எந்த தப்பும் பண்ணேன், நான் கரெக்டாக தான் இருந்தேன், ஆனால் இப்படி எல்லாத்துக்கு முன்னால் வந்து இப்படி திட்டாரு, எனக்கு ஒன்றுமே என்னால் தாங்கிக்க முடியல. யோ உன்னை திட்டணும்னு திட்டலையே, உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நீ சினிமாவில் என்ன தான் திட்டினார் எல்லாத்தையும் வச்சுட்டேன்னு. இல்லையா அந்த கரண்ட்டுக்காரன் வந்து பீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிட்டான், அவனுக்கு காசு கொடுக்கல ப்ரொடக்ஷனில், காசு கொடுக்காதனால அவன் கேரியர் வந்து பிடிங்கிட்டு போயிட்டான். இவர் முதல் நாளே ப்ரொடக்ஷனில் வந்து, அப்பா அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, வில்லேஜ் ஏதாவது கரண்ட்டுக்காரனுக்கு 5 கொடுத்தா கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டா வம்பா போகணும்னு முதல் நாளே சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்கெல்லாம் வந்து அது சரியாக கண்டுக்கல, ப்ரொடியூசர் வந்து அவனுக்கெல்லாம் எதுக்கியாக கொடுக்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி விட்டாங்க. அவன் காலையில் ஃபீஸ் கட்டி தூக்கிட்டு போயிட்டான். அவர் வந்தோடனே பார்க்குறாரு, உள்ளே போய் லைட் பண்ணலான்னு நிவாஸ் வந்து, நோ பரதி தரிசனம் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு என்னென்னா, அப்புறம் தான் எங்கள் டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கேரியர் வந்து. இப்போ ப்ரொடக்ஷன் மேலே அவருக்கு பயங்கர கோபம், ஆனால் முதல் படம், ப்ரொடியூசர் திட்ட முடியுமா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் திட்ட முடியுமா, அவங்க ஏதாவது ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஏதாவது வம்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறது. அதனால் யாரும் கிடைக்கல, வந்துன்னு நான் தான் முன்னால் கிடைச்சா என்ன பிடிச்சி காய்ச்சி காய்ச்சினு காய்ச்சிட்டாரு. பாலகுருண்ணன் வந்து சொன்னார், ஐயோ அவங்களெல்லாம் திட்ட முடியலையா, அதனால தான் உன்னை திட்டினார், காலையில் வந்து வேலை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பிடிச்சி திட்டினேன். எனக்கு எப்படி தெரியும், என்னை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறடா அது இதுன்னு திட்டும்போது நான் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு.
அவருக்கு என்னையே இது கூட புரிஞ்சுக்கல. இல்லை இல்லை, நான் போய் அவர் கண்ணடிச்சிட்டு இப்படி ஏதாவது பண்ணியிருந்தால் கூட எனக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு அவர் பாட்டு அவர் திட்டாரு, எனக்கு எப்படி தெரியும் என்ன திட்டல, மற்றவங்களுக்கு தான் திட்டாரு அப்படின்னு சொல்லி ரியலா இருக்காதுன்றதுக்காக. அப்புறம் உடனே இல்லை இல்லை நீ காலையில் வா, நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு ஆமாம் அப்படின்னு. அப்புறம் காலையில் வந்து மறுபடியும் ஷூட்டிங்கு கூப்பிட்டு போனார். அப்புறம் போனேன், அப்புறம் போன என்னையா உன் பாட்டு ஓடிட்டா அப்படின்னு கச்சாமச்சான்னு கத்துனாரு. இல்லை சார், அதுக்கப்புறம் தான் பாலகுருன்னு சொன்னார், எனக்கு தெரியாது இந்த மாதிரி சமாச்சாரம். சரி உன்னையே திட்டினா கூட தாங்கிக்க முடியாதா நீ? இல்லை சார், நான் அது மாதிரி சின்ன வயசுலேருந்து இப்படி வெளியெல்லாம் அதிகமாக போய் பழக்கம் இல்லை, எனக்கு திட்டு வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு வேளை அன்றைக்கி நான் வந்திருந்தேன், எங்கள் டைரக்டர் விட்டுருந்தாருன்னு சொன்னோம்னா நான் சினிமாவில் வந்திருப்பேன் அப்படின்னு இன்றைக்கி நினச்சா, அன்றைக்கி ஏதோ கோச்சிக்கிட்டு போனது ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நினச்சாலும் வந்து நம்ம என்ன சைல்டிஷாக இப்படி நடந்துக்கிட்டுமே, சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இப்படி எங்கள் டைரக்டர்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அது எப்படி ஒரு மாமூலாக ஒரு டைரக்டர் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி இது மாதிரி அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போ எல்லாருமே கொஞ்சம் பொறாமப்படுவாங்க, என்னென்னா அவர் ஆகும்னா ராஜன் ராஜனை தான் கூப்பிடுவார். பாரதி ராஜா சார் அவங்கள பற்றி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்களா, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்க, ரியல் லைஃப்பில் உங்ககிட்ட சாதாரணமாக பேசி பழகும் போது எப்படி இருப்பாங்க? அவர் ஆல்வேஸ் ஒரு சீரியஸ் மேன் தான், ஆல்வேஸ் ஆங்கிரி மேன் தான். அவர்கிட்ட சிரிப்புங்கிறது பார்க்குறது ரொம்ப நேரம் தான் பார்க்க முடியும். அப்படி வேறு ஏதாவது சினிமாவை பற்றி பேசாமல் ஷூட்டிங்கை பற்றி இல்லாமல் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது சிரிச்சுட்டு இருப்பார். மற்றபடி ஷூட்டிங்கு அது இது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா, ஸ்கிரிப்ட் அதுன்னு வந்துட்டாருன்னா சீரியஸாக தான் இருப்பார். காலையில் 8 மணிக்கு லொக்கேஷனுக்கு 7:30 மணிக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் 7:30 மணிக்கெல்லாம் ஃபஸ்ட் ஷாட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தோடு வந்து 7:00 8:00 எடுத்துடுவார். அப்புறம் ஒரு நாள் கூட சும்மா உட்காந்துருக்க மாட்டார். அதாவது மழை கிழ பேஞ்சு எல்லாம் ஓரமாக ஒதுங்கினா தான் உண்டு ஒழிய, மற்றபடி ஒரு ஷாட்டுக்கு இன்னொரு ஷாட்டுக்கு நடுவில் அடுத்து என்ன என்னன்னு யோசிச்சு தான் இருப்பார் ஒழிய, ஒரு சேர் போட்டு ஒரு ஓரமாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஓபி அடிச்சோ இல்லை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இது பண்ணுவோன்னோ அப்படின்னு அவரை பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அதுதான், இந்நேரம் வந்து அதே தாட்டில் இருப்பார் அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி கோவம் அடிக்கடி வரும், காமெடி வந்து அவருக்கு அவ்வளோ லைட்னஸ் இல்லை, நான் தகராறு பண்ணி காமெடி வைப்பேன். அதே மாதிரி அவருடைய ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதாவது திறமை அப்படிங்கிறது இருக்குல்ல, சில நேரங்கள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். கிழக்கே மூன்றையிலுக்கு எனக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கல, அதுக்கப்புறம் போய் யாரையோ கூப்பிட்டு வந்துடுற நீங்கள்லாம் முன்னால் போங்கையான்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் இவர் வந்து நாங்கள் முதல் நாள் ஷூட்டிங் போயிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் டைரக்டர் வர்றாரு, ஹீரோயின் கிடச்சிட்டாயா அப்படின்னாரு. சரி ஹீரோயினோட வர்றாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து ஹீரோயின் எங்கேன்னு தேடுறேன், டைரக்டர் கூட தான் இறங்குறாங்க. ராதிகா வந்து நல்ல குண்டாக இருந்தது, ஜீன்ஸ் கீன்ஸு போட்டு டிஷர்ட்டு போட்டு ராதிகா இருந்தேன் நினச்சி, நான் இது ஹீரோயினே நினைக்கிறேன். சார் எங்கே ஹீரோயின் சார், ஹீரோயின் வருதுன்னு, ஐயோ பின்னால் நின்றுருக்கியா பார்க்கலையா அங்கே அப்படின்னு. யார் எந்த பொண்ணு சார், பத்மபூஷணி மாதிரி இருக்குது, என்ன சார் இதை போய் ஹீரோயின் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அந்த பொண்ணு காதல் விழுந்துருச்சு, ஐயோ என்னமோ கைகாண சொல்லும் பத்தும்பூசணி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வேற போய் சொல்லிட்டான். யோ உனக்கு தெரியாது அந்த கண்ணு கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் உடம்பு கொஞ்சம் இருக்குது, ஆனால் பரவாயில்ல வில்லேஜுகள் தானே பாவாடி தாவணி போட்டோம்னா ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது, அப்புறம் கொஞ்சம் இழைச்சி கிழிச்சு சரியாயிரும் அப்படின்னா. நடிக்கும்போது பார்த்தேன் நல்லாவே டைலாக் எல்லாம் டக்குன்னு இருந்தாலும் அந்த ஃபிகர் வைஸ் வந்து எனக்கு அந்த பத்மபூஷணிங்கிறது மைண்டில் உள்ளதுனால இது எப்படி சரியாக வரும் எப்படி சரியாக வரணும். அதுலேயும் அந்த மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ அந்த பாட்டெல்லாம் எடுக்கும்போது பரதநாட்டிய ட்ரெஸ் வேறு, நான் இது தேருமா அப்படின்னுலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னால் இப்போ ராதிகான்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய டேலண்டெல்லாம் ராதிகா கிட்டே இருந்தது, அதே மாதிரி தான் நான் ஹீரோங்கும் போது ராதிகாவை தான் நினச்சிருக்கோம். அந்த மாதிரி அவர் வந்து அவருக்கு வந்து அது ஒரு இந்த ஃபோர்த் தாட்டை என்ன சொல்லுவாங்க, அது இது நல்லா வரும் டெஃபினட்டாக, அது பிரமாமா வந்து இந்த பொண்ணும் வரும் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஃபியூச்சர்ஸு அது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஒரு அந்த கால்குலேஷன் வந்து அவர் மிஸ்ஸே ஆனதில்லை. ஹீரோயின் விஷயங்களில் வந்து எங்கள் டைரக்டனுடைய கால்குலேஷன் பெரும்பாலும் கரெக்டாக இருந்திருக்கு, யாரும் அங்கேயும் சோட போகலை. அதனால தான் நிறைய ஹீரோயின்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் எல்லா ஹீரோயினுமே அவருடைய ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க எல்லாருமே பிரமாமா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த திறமை அப்படிங்கிறது வந்து அது அவருக்கு தெரியும். இந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல,
ரோமியோவின் கண்களிலிருந்து பார்த்தால் தான் ஜூலியட்டின் அழகு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இல்லையா அப்படிங்கிறது எங்கள் டைரக்டருடைய கண்களில், பாரதிராஜா அவர்களுடைய கண்களிலிருந்து பார்த்தால் தான் அது என்ன பர்சனாலிட்டி என்ன இதுங்கிறதெல்லாம் வந்து தெரியும்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி உண்டு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம், இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இப்போ கமலஹாசன் வந்து அந்த இதில் 16 வயதில் நடிச்சிருப்பார். ஆத்தா வந்து ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கல மயில், அதுக்கு பதிலாக அந்த சப்பானி தானே வளர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு இருந்த எனக்கெல்லாம் டபக்குன்னு நானே எழுதிட்டேன்.